சொல்லுங்க சார். ஒண்ணும் புரியல. இந்த இந்த ஹிந்தி எக்ஸாம் எழுதினா தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? அப்படிதான் இருக்கு இந்த ப்ரமோஷனே மேடம். இதெல்லாம் மீறி ஹிந்தியை திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா. என்ன வழியில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கனாலும் நாங்க உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தை ஹிந்தி தெரியாது போறார். கண்கள் ஏதோ पहले सोचा नहीं क्योंकि मुझे पहले समझ में नहीं आया क्योंकि सेकेंड हरिएशन के बाद उतना सोचने के लिए कुछ भी नहीं था मुझे बहुत पसंद लगा एंड आई वांटेड टू डू इट मरका मरका सुन ले हिंदी தெரியாது போயா ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதுன சொல்லியா உன எல்லாம் நிக்கி வச்சு அடி கூட குனிய வச்சு குனிடா ஏய் கையா வச்சிட்டு சும்மா இரு வர 21ஆம் தேதி இளஞ்சரணி மாநாடு தொடர்ந்து மாநாடுகள் நிறைய மாநாடு உலக முதலீட்டாளர் மாநாடு அயலக தமிழர்கள் மாநாடு கலைஞர் நூற்றாண்டு விழா பரபரப்பா இருக்கே தமிழகம் திமுக என்னைக்கு ஆட்சி ஏத்துச்சோ அன்னையிலிருந்து தமிழ்நாடு பரபரப்பா தான் சார் இருக்கு எவனாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் சார் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதா பதிவு பண்றாங்களே என்னப்பா ஜாலியா இருக்க சந்தோஷமா இருக்கிறதா பதிவு பண்றாங்களே மாநாடு அது வந்து சொம்புகள் அண்டாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு பதிவு பண்றாங்களே தெரியல உள்ளபடி மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு போ போ நீங்க பாருங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்ப போராடிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி செவிலியர் மருத்துவர்னு ஆசிரியர் ஒவ்வொரு துறை சார்ந்த போராட்டம் போயிட்டே இருந்தது கரெக்டுங்களா இப்ப போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வீம்புக்கு வந்து ஜேசிபி ஓட்டுறவன் டிராக்டர் ஓட்டுறவன் கொண்டு வந்து விட்டு அவன் ஃபர்ஸ்ட் கியர் போறதுக்கு ரிவர்ஸ் கியரை கொண்டு போய் பணம் மரத்துல விட்டு இருக்கான் பாதி பேர் மரத்துல தூங்கிட்டு இருக்கானுங்க ஏம்பா இவன் ஐசிபத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா ஏய் ஐஸ் வண்டி உயர கயிற புடிங்கி விட்டுறாதடா அப்படி இல்ல இல்ல திரைப்பிரபலங்கள் திரு ரஜினிகாந்த் கமலஹாசன் உட்பட நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எதிர்பார்த்த கூட்டம் அவங்க மக்களை ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வைக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் வரல சார் வந்தாதானே ஆர்கனைஸ் பண்ணுவீங்க கமலஹாசன் சொல்லவே வேணாம் இப்பெல்லாம் யார் வீட்டுக்காவது போயிட்டு மறந்தாப்புல ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டு வந்துடறாங்க கேள்வி கேட்கறாங்க கமெண்ட்ல அப்படிதான் போட்டுருக்கேன் ஏன்டா பிக் பாஸ்க்கு வந்தா சுடிதார் போடுற இப்ப நீ போட்டு வந்தது சேலையா வேஸ்டியா ஒண்ணுமே தெரியலன்ட்டு இதுல திமுக மேடையிலே அவர் ஹோஸ்ட் பண்றாரு பாத்தீங்களா யாரு கமலஹாசன் தான் இப்ப இவர் ஹோஸ்டா கோஸ்டானே தெரியல இவர் தான் கலைஞரை பார்த்து டிவிலாம் அடிச்சு உடச்சிட்டு ப்ரோமோ எல்லாம் போட்டாரு அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் உதயநிதி ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு பள்ளிவாசலுக்கு வந்து தொப்பியை போட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு இஸ்லாமியன்னு பேசுறேன் சரி நாளைக்கு உங்களோட இதுபடி வர நாளைக்கு திருடங்கைகள் ஒரு மாநாடு நடத்துறாங்க அங்க போய் இவர் என்னன்னு பேசுவாரு உன் பேர் என்ன கார்த்திக் இனிமே உன் பேர் கார்த்திக் இல்ல
காஞ்சனா. இல்ல, இங்கே சனாதன மேடையில்னா நான் ஹிந்து, கிறிஸ்டின் சர்ச்சிலையா கிறிஸ்டின் மேடையிலேனா நான் ஒரு கிறிஸ்தவன். சரி, திருநங்கை ஒரு மாநாடு நடத்துறாங்க, அங்க போய் என்னன்னு பேசுவேன். கந்தநாட்டு டிராமா தம்பி, எந்த விஷமா இருந்தாலும் தத்ரூபமா போடுவோம். விசிட்டிங் கார்டு ஜிடிபியை 1 trillion அளவுக்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து பெரிய விஷயம் இல்ல. திரு டிஆர்பி ராஜா சொல்றாரு, மற்ற மாநிலங்களோடு எங்களுக்கு போட்டி அல்ல, மற்ற நாடுகளோடு தமிழ்நாடு போட்டி இருக்கிறது அப்படின்றாரு. இதுல கொள்ளடிக்கிறதுல கரெக்டுங்களா? ஊழல் பண்றதுல, சாதி வன்மத்தை ஊட்டுறதுல, வேங்கவில் பிரச்சனையில மலம் கலந்தது போல வந்து இன்னமும் வந்து எல்லா இடத்துலயும் கலக்கப்பட்டக்கூடிய திமுக அட்ராசிட்டிஸ் அப்படியே பயங்கரமா கலந்துட்டே கிடக்குற இவன் என்ன இப்ப டிஆர்பி ராஜா சொல்றீங்கல்ல, கூச்சமே இல்லாம வந்தாலும் என்ன பேசினா தெரியுங்களா? சென்னை பெருவெள்ளத்தில் நீங்களும் களத்தில் போனீங்க, நானும் களத்துக்கு போயிருக்கேன். முதல்வருடைய துரித நடவடிக்கையால் அடுத்த நாளே வெள்ளம் அடிந்து விட்டது அப்படின்னு பேசினால தான் டிஆர்பி ராஜா. நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? மக்கள் ஏற்றுக்கிட்டானா? மக்கள் கேட்குறாங்க கீழே கமெண்ட்டில். 3 நாள் ஆச்சு தண்ணி வந்து, என்ன ஏதுன்னு யாரும் கேட்கல. ஒரு பால் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. குழந்தைங்களை வச்சுன்னா தண்ணி யார் அது சொல்ல வருஷம் பார்க்கலாம். அந்த பக்கம் வேணா பேய் ஓட்டி அனுப்பிச்சுடுவாங்கன்னு சொல்லு. 1000 ரூபாய் கொடுத்து பரிசில் இந்த ஜனம் இப்போ கோடி அனுப்பி ஜனம் தண்ணிக்கு சாவுது. குடிக்க தண்ணி இல்லை, தத்தளிக்குது ஊட்டுங்களா? அவன் நெஞ்சம் தண்ணியில் தத்தளிக்குதுங்க. என்னன்னு வந்து இது வரைக்கும் 3 நாள் ஆச்சு. எந்த மனுஷாலும் எவன் வந்து வந்து என்னன்னு பார்த்தான். ஒரு கவுன்சில் பார்த்தானா, ஒரு தலைவன் பார்த்தானா, ஒரு எவன் பார்த்தான் சொல் பார்க்கலாம். முதல்வர் கூட தான் சொன்னார், 100% வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கேன்னு சொன்னார். கரெக்டுங்களா சார்? சரி, ஓகே. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு போட் வசதி இல்லை, காய் துப்புனுங்க இந்த ஆட்சி மட்டமான ஆட்சி புறம்போக்குங்களா? விடியாத ஆட்சி, மயில் மட்ட ஆச்சானுங்களா? எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எனக்கு நான் ரொம்ப திடகார்த்தமா இருக்கேன். இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க சிலரு. எனக்கு அப்படி ஒன்னும் கிடையாது. எனக்கு என்ன வயதாகி விட்டது அப்படின்றாரு அவரு. அங்கிள், நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு, போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. உலக முதலீட்டு மாநாட்டுல போய் என்ன சார் பேசணும்? ஒரு முதல்வர் எதை பத்தி பேசணும்? கோட்டு போட்டது பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசினார் தெரியுங்களா? கோட்டு போட்டது பத்தி எல்லாம் பெருமையா பேசினீங்களா? எங்க ஊர்ல பூம்பு மாட்டுக்காரங்க கூட தான் கோட்டு போட்டுட்டு இருக்கான். அவன் என்னைக்காவது பெருமையா பேசிருக்கான்? நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் பேண்ட் வாசிக்கிறவன் கோட்டு போடுறான், அவன் பெருமையா பேசினானா? அதுக்கு டிரஸ் ஆயிது, நெல் அல்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க. இத போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான். நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்ப்ட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குடல கொடுத்து ஊர சொல்லிருக்கீங்க. வேலையா இது? எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க. இது மாநாட்டுல பேச வேண்டிய பேச்சே இது இல்ல, அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் சொல்றேன், நீங்க எதை பேசிருக்கணும் இங்க வாங்க. நாங்க எப்படி தொழில் நீங்க வந்து உற்பத்தி பண்ணுவதற்கு நாங்க எப்படி வழிவகை செஞ்சு கொடுக்குறோம்? நீங்க எங்கள்கிட்ட காசை மட்டும் கொடுங்க, நாங்க விவசாயம் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு அவன் மேல குண்ட சட்டம் போட்டு இடத்த புடிங்க கொடுப்போம், நாங்க பெரிய புடிங்கியா இருக்கிறோம் சொல்லுங்க, நாங்க அதை ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கேட்டாக்கா வந்து அவருடைய பயங்கரமா புத்தகம் எழுதிருக்காரு, புத்தகம் எழுதிருக்காரு. என்ன புத்தகம் எழுதிருக்காருன்னு போய் படிச்சு பார்த்தாக்கா, வாலிப விருந்து, நச்சு கிண்ணம், வெள்ளிக்கிழமை, இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. கலைஞர் குரலோவியம், திருக்குறளுக்கு உரை எழுதியது, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அவரு உர போட்டதை பத்தி எல்லாம் நான் கேட்கல சார். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிருவேன்.